அவ்வளோ பாதுகாப்பு. கரண்ட் இருக்கா? அவங்க வெஹிக்கிளில் போகும்போதே ஷூட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஷூட் பண்ண இடம் தான் இந்த பெஷாம் சிட்டி அண்ட் நல்தார் வெல்லி. நம்மளை வந்து கேபிகே போலீஸ் அதாவது ஹைபர் பக்தூன்கான் சொல்லக்கூடிய இந்த மாகாணத்துக்குரிய போலீஸுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே பேசினாங்க, ஏன் நீங்கள் தனியாக விட்டுட்டு போனீங்க, இது வந்து டேஞ்சரஸான இடம்னு நம்மளுக்கு தெரியாதா? கவர்மெண்டால் வந்து ஒரு கார் ஒன்று போகுது இல்லை ஒரு பர்சனுக்கு வந்து ப்ரொடெக்ஷனுக்காக அவங்களோட ஆர்மி போலீஸ் இந்த மாதிரி விஷயத்தை கொடுக்குறத வந்து ப்ரோட்டோகால் எஸ்கோர்ட்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ இஸ்லாமாபாத்துக்கு போய்கிட்டு இருக்க வழியில் வந்து இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு லைவாக வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கு. வா, என்ன ப்ரோ பஸ் கரண்ட் இருக்கா? டே, இங்கே பாருங்களே. இப்போ நம்ம வந்து பேக் வந்து இஸ்லாமாபாத்துக்கு வந்து நம்ம நார்த் சைடு ட்ரிப்பை வந்து முடிச்சுட்டு போய்கிட்டு இருக்கிற வழியில் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து காலையில் வந்து 4 மணிக்கு இந்த பிளேஸ்லேருந்து அதாவது இஸ்லாமாபாத்லேருந்து ஸ்கர்டு நோக்கி போன பஸ் வந்து அப்படியே விழுந்து 22 பேர் ஸ்பாட்டில் மரணம். பா, அந்த பஸ்ஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த பிளேஸ்லேருந்து விழுந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். சும்மா எவ்வளோ ஸ்கேரியஸான ரோட், உண்மையில் நினைக்கும் போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. 22 பேர் ஸ்பாட்டில் மரணம், பஸ்ஸை பார்க்கவே இல்லாமல் இருக்குது, அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து சிமிலர் டு லடாக். லடாக் எந்த அளவுக்கு டேஞ்சரஸாக இருக்குதோ அதே மாதிரி தான் இந்த இடமும் இருக்கும். மிகவும் யோசிக்கவே இல்லாமல் இருக்குது. உண்மையிலே இப்போ நினைக்கும் போதே அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஃபைரி மைடோஸ்ன்னு சொல்லக்கூடிய உலகத்திலே வந்து டேஞ்சரஸான ரோட்டில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த இடத்துல நம்ம இன்சிடெண்ட் ஆகியிருந்தால் யோசி பாருங்கள், இப்போ தான் எல்லாமே நினைக்க வருது. உண்மையிலே தப்பினது பெரிய ஒரு பாடுதான், என்ன பண்ணுறது. பஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாமாபாத்லேருந்து ஸ்கர்டு நோக்கி போன பஸ் தான். ஸோ அதிகாலை வந்து இன்றைக்கி வந்து மார்னிங் 4 மணிக்கு இந்த இடத்துல வந்து இது பண்ணியிருக்கு. நம்ம மார்னிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஸ்கர்டுலேருந்து நம்ம ஹுன்சாலேருந்து வெளியாகினது வந்து மார்னிங் 6 மணிக்கு. ஸோ அந்த டைம்லேருந்து வந்தது தான். உண்மையில் யோசிக்கவே அவ்வளோ கவலையாக இருக்குது. இந்த பிளேஸ் எல்லாமே நம்ம தாண்டி தம்மே போனோம். யோசிச்சு பாருங்கள், இது வந்து நாளைக்கு நமக்கு நடக்காதுன்னு சொல்லி என்ன ஒரு உறுதி. அவ்வளோக்கு பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து உண்மைக்குமே நீங்கள் துணிச்சலாக இருந்தால் மட்டுமே எங்களை பிளேஸுக்கு வாங்க ட்ரை பண்ணுங்கள். எந்த டைமில் என்ன நடக்கும்னு சொல்லி உண்மையிலே வந்து ஷுர் பண்ண முடியாது. இந்த இடத்துல பார்த்தீங்க சொன்னால் ஃபுல்லாகவே வந்து மண்சாதி ஏற்பாடு இருக்குது. பஜாஜ் சோஷி இதில் வந்து என்னென்னு சொன்னால் மண்சாதி ஏற்பாடு, எல்லாருமே இப்போ நீங்கள் லைனில் இருக்காங்க. நம்ம வந்து ஃபாரினர்னு தெரிஞ்சதுமே நம்மளை வந்து போக சொல்லிட்டாங்க. அதுதான் பாய்ஜாம் வந்து உஜாரில் போய்கிட்டு இருக்காரு. தூய் தூய் செல்லோ.
இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்க சொன்னால் பெரிய ஒரு இன்சிடென்ட் ஆச்சு. என்ன இன்சிடென்ட்னு சொல்ல போனால், நம்ம வந்து கொஞ்சம் தூரம் வந்து ட்ராவல் பண்ணி வந்துட்டு பெஷாம் சிட்டின்னு சொல்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு டவுனில் வந்து நம்மளோட காரை வந்து நிப்பாட்டி வச்சுட்டு முன்ஷி ப்ரோ வந்து சில திங்ஸ் வாங்கணும், அந்த கேப் கூதலுக்கு போட்டு அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கணும் ப்ரோ, அதை போயிட்டு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கைடும் அவரும் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்தார். ஸோ அந்த டைமில் வந்து காரில் நானும் அதுக்கு பிறகு தினிஷ் ப்ரோவும் அதுக்கு பிறகு என்னோட அர்ஷா ப்ரோ மூணு பேரும் உட்கார்ந்துட்டு இருந்தோம். ஸோ சடனாக வந்து போலீஸ் வந்து கேட்டாங்க, நீங்கள் காரை வந்து இங்கே நிப்பாட்டி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி அவங்களோட லாங்குவேஜில் கேட்டாங்க. ஸோ நான் சொன்னேன் என் லாங்குவேஜ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம இருக்கு, நாங்கள் ஃபாரினர்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஃபாரினர்ஸ் வந்து இங்கே எப்படி நீங்கள் நிற்கிறீங்க, உங்களை கைடு யார் கூட்டிகிட்டு வந்து அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கைடை தேடினா கைடு இல்லை. 30 நிமிஷத்துக்கு பிறகு ப்ரோ வந்து ப்ரோவும் கைடும் வந்து ரிட்டர்ன் வந்திருந்தாங்க. ஸோ அது வரைக்கும் பார்த்திங்க சொன்னால் இந்த மோட்டோ போலீஸ் வந்து நம்மளுக்கு கார்டாக இருந்தாங்க. ஸோ என்னதுக்கு கார்டாக இருந்தாங்க என்ன விஷயம்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. ஆமாம், நீங்கள் ரீசனாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாகிஸ்தானில் வந்து சைனா 5 இன்ஜினியர்ஸ் மாற வந்து ஒரு இடத்துல வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க, அதாவது அவங்க வெஹிக்கிளில் போகும்போதே ஷூட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஷூட் பண்ண இடம் தான் இந்த பெஷாம் சிட்டி என் நல்தார் வெல்லி. ஸோ இந்த பெஷாம் சிட்டி வந்து ஒரு முக்கியமான இடம். ஸோ அதனால் ஃபாரினர்ஸுக்கு வந்து நிறையவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இந்த பாகிஸ்தானில், அதுவும் குறிப்பாக இந்த பெஷாம் சிட்டியில். ஸோ கைட் வந்து இந்த பிளேஸில் வந்து நம்மளை தனியாக விட்டுட்டு போனது தான் அவங்களுக்கு பெரிய ஒரு இது. கைட் வந்த பிறகு அவரோட பேசிட்டு அவருக்கு ஏசிட்டு உடனே நம்மளை வந்து கேபிகே போலீஸ், அதாவது ஹைபர் பக்தூன்கான் சொல்லக்கூடிய இந்த மாகாணத்துக்குரிய போலீஸுக்கு கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போயிட்டு அங்கே பேசினாங்க, ஏன் நீங்கள் தனியாக விட்டுட்டு போனீங்க, இது வந்து டேஞ்சரஸான இடம்னு உங்களுக்கு தெரியாது, ரீசெண்டாக தனியாக ஒரு ஃபயர் ஷூட் நடந்துச்சு, ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் தனியாக விட்டுட்டு போகிறது சரியில்லை அப்படின்னு சொல்லி நிறைய ஏசிட்டு செக்யூரிட்டி இஸ்லாமாபாத். அதுக்கு பிறகு வந்து எஸ்கோட் ப்ரோட்டோக்கால் வந்து தரத்துக்கு முடிவு பண்ணாங்க, அதுக்கும் பெஷாம் சிட்டிலேருந்து இஸ்லாமாபாத் வரைக்கும். ஸோ பெஷாம் சிட்டிலேருந்து இஸ்லாமாபாத் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 200 கிலோமீட்டர்ஸ். ஸோ இந்த 200 கிலோமீட்டர்ஸுமே ப்ரோட்டோக்கால் தரத்துக்கு முடிவு பண்ணாங்க. ப்ரோட்டோக்கால்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நினைங்க, எஸ்கோட் ஸோ ஒரு கவர்மெண்டால் வந்து ஒரு கார் ஒன்று போகுது இல்லை ஒரு பர்சனுக்கு வந்து ப்ரொடெக்ஷனுக்காக அவங்களோட ஆர்மி போலீஸ் இந்த மாதிரி விஷயத்தை கொடுக்குறத வந்து ப்ரோட்டோக்கால் எஸ்கோட்னு சொல்லுவாங்க. Come to Sri Lanka. Yeah. Next time. Yes. Okay. Oh, full of padu. ஸோ இந்த ப்ரோட்டோக்கால் எஸ்கோட்டை வந்து நமக்கு வந்து இந்த ஃபுல்லாக வந்து தரத்துக்கு முடிவு பண்ணியிருந்தாங்க. அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே வந்து இந்த 200 கிலோமீட்டர்ஸுமே ஒரே போலீஸ் ட்ராக் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணி வராது. ஸோ இந்த போகிற வழியில் வந்து நமக்கு வந்து 10 மொத்தமாக வந்து ஒரு ஒரு லிமிடேஷனுக்கு வந்து ஒரு ஜீப் வந்துட்டு அந்த ஜீப் நின்றுட்டு இன்னொரு ஜீப் வந்து நம்மளை கண்டினியூ பண்ணும். இந்த இடத்துல இருந்து இன்னும் ஒரு ஓகே நாங்க வந்து இப்ப எக்ஸாம் சீட்ல இஸ்லாமா இப்ப பாத்தீங்கன்னா கார்ல இருக்குது அடுத்து டீம் ஸ்டார்ட் ஆகிருச்சு வேற வந்துட்டு இப்ப மூணாவது ஜீப் ஃபுல்லா ரெக்கால் பண்ணி எலக்ட்ரிக் தான் போறாங்க இன்னும் ரெண்டு பேர் வேற வேற டீம் போறாங்க இது வந்து வேற கேப் ஒன்று பாருங்க இல்லை இது அந்த ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு வித்தியாசம் ஆக்கிறாங்க டிஃப்ரெண்டா பாருங்க எப்படி கை கொடுத்து அலா பேசுறாங்க இங்க எல்லாருமே அப்படிதான். அஸ்ஸலாமு அலைக்கும்.
ஸோ இந்த மாதிரி மொத்தமாக 10 ஜீப் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணி இஸ்லாமாபாத் வரைக்குமே நம்ம வந்து இப்போ கடைசியாக வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ ரீச் பண்ண பிறகு தான் நான் அந்த வீடியோவே நான் பேசுகிறேன். இது உங்களுக்கு அந்த டைமில் வந்து எனக்கு பேசிக்கல என்ன நடக்குது என்ன சுச்சுவேஷன் ஒன்றுமே புரியலை. ஸோ அந்த இன்சிடென்ட் வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக தான் பேசியிருக்கிறேன். ஸோ காய்ஸ் இந்த மாதிரி தான் நடந்துருந்துச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட வந்து கைட் வந்து சொல்லியிருந்தார், அவர் லைஃப்பில் வந்து முதன் முறையாக இந்த மாதிரி பாகிஸ்தான் போலீஸ்லேருந்து எஸ்கோட் எடுக்கிறாராம். என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படி எஸ்கோட் வந்து யாருக்குமே கொடுக்க மாட்டேன். எஸ்கோட் அண்ட் வந்து ப்ரோட்டோகால்னு சொல்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பிளேஸ், இம்பார்ட்டண்டான நபர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ நம்ம கொடுத்தேன்னு சொல்கிறது இந்த ஒரு ரீசனுக்காக தான். ஸோ யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும்னு சொல்லி. கண்டிப்பாக இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாமே நீங்கள் தனியாக போகிறத வந்து நினச்சி பார்த்துறாங்க. ஸோ காய்ஸ் இந்த வீடியோ வந்து ஃபைனலுக்கு வந்துட்டோம். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ இன்சிடென்ட் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து நாலு அன்றைக்கி கராச்சிக்கு போயிட்டு கராச்சியிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து போயிடுவாங்க. நான் வந்து போகிறது இல்லை, நான் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டே பண்ணி அடுத்தடுத்த பிளேஸ் பேலன்ஸ் இருக்கிற பிளேசஸ் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ நாலு அன்றைக்கி வந்து நான் மோட்டார் பைக் வந்து ரெண்ட் பண்ணிடுவேன். ரெண்டுக்கு எடுத்துகிட்டு மோட்டோ பைக்கில் வந்து நான் எலோனா சோலோவாக நிறைய பிளேசஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஸோ அதுவுமே நிறைய இம்பார்ட்டண்டான விஷயம், டேஞ்சரஸான சில பிளேசஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஸோ காய்ஸ் மறக்காமல் நம்ம அடுத்தடுத்த வ்ளாகை வந்து நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ உங்களோட சப்போர்ட் ஆதரவு எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறேன். ஸோ இன்னொரு வீடியோ சந்திப்போம். யாஸ்மி ஷரோஸ். பெல் ஐகனை டச் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகனை டச் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திப்போம். பை.